மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிடகுணமாரீற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பிடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தம் நிறைந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவனை நோக்கி பார்க்கவும், அவருடைய வார்த்தையை கேட்கவும், அதன்படி நடக்கவும் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். இந்த நாட்களில் மத்தேயு எழுதிய திருவார்த்தை 6:24 வாசிப்புக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. என் அன்பு சகோதரர்களே, இந்த வசனம் கூடாது என்று முடிகிறதை நீங்கள் பார்க்கலாம். இம்பாசிபிள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க முடியாது என்று ஒரு கருத்து இங்கே பேசப்பட்டிருக்கு. இந்த வசன பகுதியை நம்ம சின்ன வயது முதல்ல படித்து மனப்பாடம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசின வசனங்கள், வார்த்தைகள் என்று நாம் தேடிப்போனால் மத்தேயு 5:6-7 இந்த 3 அதிகாரங்கள் இருக்கிறவைகளை இயேசு தன்னுடைய வாயினால் அவர் எல்லாருக்கும் முன்பாக போதித்தார் என்ற ஒரு தகவலோடு இந்த பகுதி துவங்குவதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 5:2 அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நாம் படித்து கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம் இயேசு தாமே தமது வாயை திறந்து உபதேசித்த வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஒன்று கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியாது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7:29 ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆகவே மத்தேயு 5:1 இயேசு தமது வாயை திறந்து போதித்தார். அதை கேட்ட மக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். இந்த காலையில் நீங்கள் ஆச்சரியம் அடைய வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களை வாழ்விக்க வேண்டும்.
யோவான் அப்போஸ்தலர் நமக்கு ஒரு தகவலை சொல்கிறார். அந்த தகவல் என்னன்னா, இயேசு அவ்விதமாக போதித்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எவ்வளோ பேர் இருப்பார்கள். இதை யோவான் 6:10 இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். அப்போது இயேசு கிறிஸ்தனுடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்த நல்ல வயது வந்த மனிதர்கள் 5000 பேர். அங்கே பெண்களும் குழந்தைகளும் நமக்கு கணக்கில் சொல்லப்படவில்லை. அவருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வார்த்தைக்கு பிறகு அவர் ஒரு விருந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அவர்களை போஷிக்கிறார். அவர் அவர்களுக்கு அந்த விருந்தை கொடுத்தபோது, எனக்கு கிடைக்கல, எனக்கு பத்தலை அப்படின்னு ஒருவனும் சொல்லலை. இதை யோவான் 6:12 பார்க்குறோம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, வென் தேவர் சாட்டிஸ்ஃபைடு, அது மாத்திரமல்ல, அந்த உணவை அவர்கள் தின்று தீர்த்த போது மீதமாக இருந்தவைகள், யோவான் 6:12 மீதியான துணிக்கைகளில் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். ஆக இயேசு கிறிஸ்தனுடைய இந்த பிரசங்கம் அதன் முடிவில் ஒரு விருந்து போல அவர்களுக்கு உணவு, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்து மிச்சமான உணவு 12 கூடைகளில் எடுக்கப்பட்டது. இந்த காட்சி அப்படியே மனதில் கொள்ளுங்கள். இப்பொழுது மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு, ஆங்கிலத்தில் 2 masters என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இந்த எஜமான் என்ற வார்த்தை, அதாவது மாஸ்டர் என்ற சொல், நம்ம சாதாரணமாக பயன்படுத்துவதில்லை. ஒரு கணக்கு ஆசிரியர் அல்லது உடற்பயிற்சி ஆசிரியர், தேநீர் போட்டு கொடுக்குறவர், இப்படிப்பட்ட மக்களையெல்லாம் நம்ம மாஸ்டர்னு சொல்கிறோம், டிராயிங் மாஸ்டர். ஏன்னா அவங்க ஒருத்தர் தான் அந்த வித்தை தெரிந்தவங்க, அதனால் அவர்களை மாஸ்டர்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டில் வேலைக்குன்னு இந்த காலத்தில் சில பேர் வைப்போம், அவர்கள் நம்மை மாஸ்டர்னு அழைக்கிறாங்க, எஜமான்னு அழைக்கிறாங்க. சில தாய்மார்கள் ஒரு வீட்டில் 1 மணி நேரம் வீதம் 5-6 வீடுகளில் வேலை செய்து எல்லா சம்பளத்தையும் ஒன்றாய் கூட்டினால் அவளுக்கு 1 மாத வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி வேலை செய்கிற பெண்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களை வெறுத்து அதை விட்டு நின்றுவாங்க, மற்றவர்கள் இடத்துலையே தொடர்ந்து 2 மணி நேரம் வேலை செய்வாங்க. அது ஒரு இயல்பு தான். ஏன்னா 6 வீட்டுக்காரரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் சிடு சிடுன்னு இருப்பாங்க, ஒருத்தர் குற்றம் சாட்டுவாங்க, ஒருத்தர் பாராட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அடிமை போல வேலை செய்கிற ஒருவருக்கு உரிமை பாராட்டுதல் இல்லை, நேரம் பாராட்டுதல் இல்லை, முடிவு எடுக்கிற ஆற்றல் இல்லை. அவங்களால எதுவுமே சொந்தமாக எதுவும் பேச முடியாது, ஏன்னா அவங்க அடிமையாக வேலை பார்க்குறாங்க. ஆகவே எந்த ஒரு அடிமைக்கும் அதிகாரம் இல்லை. The slaves have no authority. அப்போது பழைய காலத்தில் ஸ்லேவ்னு ஒரு இனமே இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் அல்லாதவர்களை அவர்களை அடிமைகளாக விலைக்கு வாங்குவாங்க. வீட்டில் ஆடு மாடு மாதிரி அவர்களும் ஒருவராக இருப்பாங்க. அவர்களுக்கு கால நேரம் எல்லாம் கிடையாது. எல்லா நேரமும் உழைக்கணும், கொடுத்தது தான் சாப்பிடணும், வேறு எதுவும் அவங்களால் செய்ய முடியாது, ஓடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற மனிதர்களை அடிமைகள் என்று வேதாகம் அழைக்கிறது. கிரேக்க மொழியில் டூலாஸ் மீன்ஸ் ஸ்லேவ்ஸ். ஸ்லேவ் ஹேஸ் நோ அத்தாரிட்டி. அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்வது போல் இருக்கிறது இந்த வசனம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒரு வகையான அடிமைகள் தான். நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமை தனத்தில் இருக்கிற நமக்கு உரிமை பாராட்ட அதிகாரம் எதுவுமே கிடையாது. இந்த வசனத்தில் ஒரு குறிப்பை நீங்கள் பாருங்கள். 2 எஜமான்கள் இப்போ நமக்கு அர்த்தம் தெரியுது. அதில் ஊழிய செய்ய ஒருவனாலும் கூடாது. இந்த ஒருவன் என்ற வார்த்தை மனிதனை குறிக்கிறது. ஆங்கில மொழியில் மேன் என்றே வந்திருக்கிறது. இந்த வசனத்தினுடைய கடைசி வரி பாருங்கள், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழிய செய்ய உங்களால் கூடாது. அப்போது இந்த வசனத்தில் மனிதன்
மறுபக்கத்தில் தேவன். மனிதன் தேவன் என்ற இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று கேட்கிறார். வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிக்கிறோம். காரணம், எல்லா காலத்திலும் நம்ம எல்லார் இடத்துல அன்பாக இருக்க முடியாது, எல்லா காலத்திலும் நாம் சத்ருவாக இருக்க முடியாது. அது ஒரு இயல்பான தன்மை தான், வாழ்க்கையும் நமக்கு அப்படி தான் இருக்குது. அதே போல் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான். ஒரு வீடு நல்லது, மற்றவங்க கெட்டவங்கிற அளவுக்கு இந்த வீட்டில் வேலை செய்கிற அடிமை போன்ற வேலைக்காரர்கள் நினைக்கிறாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார், இதை அவர் தமது வாய் திறந்து சொல்கிறார், நாம் ஆச்சரியப்படும்படி சொல்கிறார். வி மார்வல் அட் இஸ் டீச்சிங். ஜீசஸ் பிகன் டு ஸ்பீக் த்ரூ ஹிஸ் ஓன் மவுத், வி ஹியர் ஹிம் த்ரூ ஹிஸ் லிப்ஸ். யூ கெனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ் அட் அ டைம். என் அன்பு சகோதரர்களே, இந்த கருத்தை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே வாங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு எஜமான்களுக்கு இடையில் நம்ம வாழ்கிறோம். இந்த இடத்துல தேவன் உலக பொருள் என்ற ரெண்டு வார்த்தை நாம் படித்தோம். இந்த உலக பொருள் என்ற இடத்துல மூல மொழியில் அந்த கிரேக்க மொழிக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் மேமத் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. தமிழில் மொழிபெயர்த்தவங்க உலகம் ப்ளஸ் பொருள், உலக பொருள் என்று வந்திருக்கு. இந்த இடத்துல உலகத்தில் யார் இருக்கிறாங்க, இந்த பொருள்லாம் யார் கையில் இருக்குது? உலகத்தில் சாத்தான் இருக்கான், இந்த பொருளெல்லாம் அவன் காலடியில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தே ஒரு முறை அவன் அப்படி தான் சொல்லியிருக்கான். பாருங்கள், மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு 40 நாள் சாப்பிடாமல், அப்பம் புசியாமல், தண்ணீர் குடியாமல் உபவாசமாக இருந்தபோது, அவர் சோதிக்கப்பட்ட போது பிசாசு சொல்கிறான், உலகம், உலகத்துள்ள எல்லா மகிமையும் ராஜ்யங்களையும் காண்பித்து நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போ அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் ஒரு பக்கம் நிற்கிறாரு, உலகமும் அதில் உள்ள பொருளும் பிசாசின் காலடியில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்பொழுது 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு கவனிங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த வசனத்தில் பிசாசுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவன், God of this world. அதனால் தான் இயேசு சொல்கிறாரு, ஒரு மனிதன் இரண்டு எஜமான்களுக்கு ஊழி செய்ய முடியாது. அதற்கு ரெண்டு காரணம் சொல்கிறார், ஒருவனை நேசித்து மற்றவனை வெறுப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை விட்டு விலகுவான். இயல்பு தானே அது. அவர் சொன்ன இந்த கருத்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் யார் எஜமானனாக இருக்கிறது? உலகமும் பாவ இச்சைகளும் நிறைந்த இந்த உலகம் பிசாசின் காலடியில் இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய அனைத்தும் பிசாசினுடைய சொந்தமாக இருக்கிறது. சகோதரர்களே, கிறித்தவர்களாகிய நாம் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்து வெற்றி பெற முடியாது. ஒரு புகழ்பெற்ற பழைய ஏற்பாட்டு வசனம், 1 Kings 18:21 இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற அந்த இஸ்ரவேலர்களை குறித்து நாம் படிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் 454 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கவனியுங்கள், ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இரண்டு எஜமான்களுக்கு இடையில் இஸ்ரவர்கள் சிக்கியிருக்காங்க. எலியா அவர்களை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு யெகோவா தேவனா
பாகால் தேவனா, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? இரண்டு நினைவுகளாலே டபுள் மைண்டட் குந்தி குந்தி நடக்கிறீர்கள், எழுந்து நடக்க முடியாமல் தவிக்கிறீர்கள். ஒரு முடிவெடுங்கள் என்று கேட்டபோது ஒரு ஆச்சரியமான பதிலை அவன் தெரிந்து கொண்டான். அத்தனை ஜனங்களும் வாய்மூடி மௌனமாக இருந்தாங்களாம். அவனுக்கு பதில் சொல்லலை. அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது? When Elijah asked those people whether they will serve Jehovah or Baal, the children of Israel, they kept silent. So they cannot make a decision. அவர்களால் ஒரு முடிவு எடுக்க முடியல. யெகோவா தேவன் என்று சொல்ல அவர்களால் முடியல. அவர்கள் மறு உத்தரவு இல்லாமல் அமைதி காத்தாங்க. என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது. உன்னுடைய கல்யாணம் அப்படி தான் இருக்குது. நீ தேடுற அந்த பொண்ணும், நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வரனும் இப்படி தான் இருக்குது. உங்களுடைய சவகாசங்கள் இப்படி தான் இருக்குது. உங்களுடைய குடும்ப நடத்தைகள் இப்படி தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. எல்லாவற்றிலும் நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃபுக்கு வந்துட்டோம். இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. இந்த உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. சகோதரே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்வி வரும், எனக்கு தேவனும் வேணும் உலக பொருளும் வேணும். நியாயமான ஒரு பதில் தான் அது. ஆக நமக்கு இந்த உலகத்தில் பணம் தேவை, பொருள் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனால் நாம் உலகத்தை உண்டாகின தேவனை நம்முடைய எஜமானனாக தேர்ந்து கொள்ளும்போது, விசுவாசிக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். இந்த உலகம் தங்களுடைய கைகளால் உழைப்பினால் அவைகளை தேடுகிறது. தேவனை அறிந்த மக்கள் விசுவாசத்தினாலே அதை தேடிக்கொள்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ முடியும். இரண்டு எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. இரண்டு படகுல ஒருவன் சவாரி செய்ய முடியாது. இரண்டு குதிரைகள் மீது ஒருவன் சவாரி செய்ய முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனுடைய பிள்ளையாக வாழ். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு தேவை இருக்கிறது, அதை நான் பெறுவதற்காக எந்த விதத்திலேயாவது முயற்சி பண்ணுவேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துகிற சாத்தான் உங்கள் ஆத்துமாவை அழித்து விடுவான். எல்லா பொருளும் வரும், ஆனால் உயிரோடு நம்ம செத்துருவோம். அது உங்களுக்கு புரியுமா? பாருங்கள், ஒன்று தீமோத்தேயும் 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரமான ஒரு வசனம். அதாவது அந்த பண ஆசை, அதை பற்றிய குவிப்பு, அவள் எல்லாம் இருந்தும் கூட அவளுடைய ஆத்மா செத்து விட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:8 வாசிக்கிறேன், கவனிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். கவனிங்கள், 9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் 1 சோதனையிலும், 2 கண்ணியிலும், 3 மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். எல்லா கஷ்டமும் வந்துடுங்க. இந்த பண ஆசைன்ற பேய் குணம் வந்துட்டுதுன்னா அது மேலே நம்முடைய கவனத்தை வைத்தோம்னா சோதனை வரும், கண்ணுக்கு தெரியாத கண்ணி வரும், கேடுகள் வரும், அழிவுகள் வரும், நோய்கள் வரும், எல்லா சேதமும் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு பெண் பார்க்கும்போது அவள் எவ்வளோ சம்பாதிக்கிறாள், மாப்பிள்ளை பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ லட்சங்கள் வருகிறது, அவன் குடிகாரனாக இருந்தாலும் புகைக்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்லாம் அந்த நாட்டில் அப்படியெல்லாம் தேவை தான், அவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறோம். அதாவது அவன் வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானா என்று நாம் பார்ப்பதில்லை. அவனுடைய பாவ குணங்களை நம்ம வந்து பெருசாக நினைக்கிறதில்ல. அவன் புகை பிடிப்பான் அப்படின்னு, அதுக்கு பிறகு எப்படிதாவது பார்ட்டியில் கொஞ்சம் தண்ணி குடிப்பான், அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான் அப்படின்லாம் ஜனங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பளம் உள்ள ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறானே. பண ஆசை
எல்லா விதமான கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு நம்மை தழுகிறது. அதே போல் சம்பாதிக்கிற ஒரு பெண்ணையே தேடி போனீங்கன்னா இதே நிலைமை அவளால் உங்களுக்கு ஏற்படும். அதனால் 10வது வசனத்தில் படிக்கிறோம், பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பழைய காலத்தில் ஆடு மாடுகளை கட்டுவதற்காக வீட்டுக்கு பின்னால் கடப்பாறைகளை நட்டு வைப்பார்கள், அதில் மாட்டை கட்டி வைப்பாங்க. இரவில் சில சமயங்களில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பின்னாலே போவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி தடுமாறி அந்த கடப்பாறையினுடைய கூர் முனையின் மேலே விழுந்துருவாங்க, அது குத்தி பின்பக்கமாக வந்துடும். காலையில் தான் விஷயம் தெரியும், பெரியவர் வந்து இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாருன்னு. அதே மாதிரியான ஒரு காட்சி தான் இது. இந்த பண ஆசையாகி இந்த வேருக்குள்ளே விழுகிற மனிதன் தன்னைத்தானே குத்தி கொள்கிற, உருவ குத்தி கொள்கிற, ஒரு கோடாரிக்கு முன்பாக, ஒரு கடப்பாறைக்கு முன்பாக சிக்கி கொண்ட ஒருவனை போல் இருக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இந்த கருத்துக்களை ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட மக்கள், அதில் ஆண்கள் பெண்களை கணக்கு சொல்லலை, அவ்வளோ பேருக்கு முன்னால் இந்த கருத்தை சொல்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அக்கால அடிமைகளுக்கு தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இல்லை, எல்லோருக்கும் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறார், ஒரு கால நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் அடிமைப்பட்டு போன ஒரு பெண்ணாக நீ இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் ஒரு விடுதலையை இயேசு கொடுக்கிறார். நீங்கள் பரலோகத்தில் உள்ள தேவனை உங்கள் எஜமானாக நீங்கள் தேர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் போகிற உறவெல்லாம் நம்மை கை காட்டுவான், நம்ம மேலே ஏறி அதிகாரம் செலுத்துவான், நம்ம மேலே இருக்கிற உடையை பறித்து கொண்டு போவான், நம்முடைய வாழ்க்கையை சூறையாடி விடுவான். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 2 எஜமான்களை விட்டுவிட்டு தேவனை தேடுகிற மக்களுக்கு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவனிங்க, உலகத்தில் உள்ளவைகளை தேடுகிறவர்கள், பிசாசை தேடுகிறவர்கள். 32வது வசனம், இவைகளை எல்லாம் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த இடத்துல ஜென்டைல்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, தீஸ் திங்ஸ் ஆர் சர்ச்ட் பை த ஜென்டைல்ஸ். இவைகளெல்லாம் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார்கள், தேவனற்றவர்கள் நாடி தேடுகிறார்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை நாடி தேடுகிறார்கள், பண ஆசை உள்ளவர்கள் அதை நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார்கள். கவனிங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். த ஃபாதர் இன் ஹெவன் ஹி நியூ தட் யூ நீட் ஆல் தீஸ் திங், உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆக 2 எஜமான்களில் தேவனை எஜமானனாக கொண்ட ஒரு மனிதனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பது உங்களுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆக தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம், எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுப்பது என்று சொல்கிறோமே, இவைகள் எல்லாம் பரிசு பொருளாக கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொண்டால், தேவனை தெரிந்து கொண்டால், தேவனை உங்கள் எஜமானனாக, மாஸ்டராக நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும், உங்களுக்கு இலவசமாக அவைகள் கொடுக்கப்படும். அதனால்தான் மத்தேயு 7வது அதிகாரம் கடைசி வசனத்தில் அவருடைய போதகத்தை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். When they heard him, the people were marveled at him. என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இயேசு நமக்கு தெளிவாக சொல்கிறார், உலகத்தில் வாழ்ந்த ஆதாம் முதற்கொண்டு எந்த ஒரு மனிதனாலும் தன்னுடைய சுய சக்தினால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. எரேமியா 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் படிக்கிறோம், மனுஷனுடைய நடைகளை நடத்துகிறவர் தேவன்,
அவன் தன்னால் நடத்தி கொள்ள முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எ மேன் டு வாக் இன் அ பர்ஃபெக்ட் வே. இட் இஸ் காட் ஹூ டைரக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டெப்ஸ். அவனுடைய நடைகளை திருத்துகிறவர் தேவன் என்று சொல்கிறார். ஆகவே இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இரண்டு காரணங்கள் சொல்கிறார். ஒன்று, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான். ஆகவே தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. இந்த கருத்து அதை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த காலை உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி, உங்களை வாழ்விக்கும் வார்த்தை, நமது ஆண்டவருடைய உதட்டிலிருந்து புறப்பட்ட சத்தியம். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தால், தேவனுக்கு நீங்கள் பிரியமாயிருந்தால், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால், அவருடைய ஆவிக்குள்ளே நடந்தால், அவருடைய வார்த்தையை கை கொண்டால், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இவைகள் உங்களுக்கு தேவை என்றது அறிந்த தேவன் ஏற்ற வழியில் அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, உமது குமாரன் எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கை செய்து அவருடைய வார்த்தையின்படியே நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, உலக பொருளுக்கும் பிசாசுக்கும் இடம் கொடாமல் சிருஷ்டிகராக உம்மையே பணிந்து கொண்டு உமது பிரியத்தின்படி வாழ எங்களை ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டார்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்க கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியும் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.